ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே தரமற்ற சாலை அமைக்கப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் சாலையில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாடானை அருகே அஞ்சுக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட அழகமடை செங்கமடை கிராமத்திற்கு செல்லும் சாலை கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டது. இப்பகுதியில் சுமார் 300 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் திருவாடானைக்கு செல்ல இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். அவசர காலத்திற்கு ஆம்புலன்ஸ் ஊர்திகள் செல்ல முடியாத சாலையாக உள்ளது. இந்த சாலையை தற்போது கற்கள் பெயர்ந்தும் குண்டும் குழியுமாக இருப்பதால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மாணவர்கள் நடந்து செல்வது கூட மிகவும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்து மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. எனவே இதனை கண்டித்து பொதுமக்கள் நடுரோட்டில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். மேலும் விரைவில் சாலை அமைத்து தராவிட்டால் மக்கள் ஒன்று திரட்டி திருவாடானையில் போராட்டம் நடத்தப் போவதாக தேமுதிக ஒன்றிய செயலாளர் பாலு தெரிவித்தார். செங்கமடை கிராமத்திற்கு சுமார் 250 குடும்பம் நாங்கள் வசிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு சரியான ரோடு வசதி இல்லாததான் எங்களுக்கு ஒரு பெரிய கவலை அளிக்கிறது. ஒரு சின்ன ஒரு தலைவலியோ காய்ச்சலோ இருந்தாலும் நாங்கள் திடீர்னு திருவிழானை தான் செல்ல வேண்டிய நிலை இருக்குது. அதனால் அது போகும்போது இரவு பகல் பாராமல் நாங்கள் செல்கிறோம், அடிக்கடி செல்கிறோம். இதனால் ரோடு பள்ளமும் குழியுமாக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு பெரிய தொந்தரவான விஷயமா இருக்குது. ரெண்டாவது வண்டி வாரத்தில் போயில பல தடவை விழுந்து எந்திரிச்சிருக்கிறோம். ஆகவே இந்த தமிழக அரசு எங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த உடனடியாக ரோடு போட்டு தரும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இது மீண்டும் இந்த நிலை ஏற்பட்டால் மக்களை ஒன்று திரட்டி நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். ஆகவே தமிழக அரசு இது கவனத்தில் கொண்டு தயவு செய்து எங்களுக்கு இந்த ரோடை போட்டு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.